ஹலோ கைஸ், வெல்கம் டு ராமச்சாம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ. ஏன்னா வெளில வின்டர் ஸ்டாம், சரியான குளிர், அதனால் வீட்டுக்குள்ளேயே வீடுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். ஸோ நம்ம ஷூ டூ ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஷூனா என்னோட ஷூ மட்டும், ஒய்ஃப் இது போகணுன்னா இல்லாமல் என்னோடய ஷூ மட்டும் எடுத்து வச்சு சும்மா லைட்டாக காட்டலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இங்கே வந்து நான் வரும்போது அப்படியே வரும்போது ஒரே ஒரு ஷூட போட்டு வந்தேன், இந்த ஷூ மட்டும் தான் போட்டு வந்தேன். இப்போ வந்து இவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படியே ஃபுல்லாக. ஓகே கேஸ், என்னடா ஷூ டூர்லாம் போகிறேன்னு வச்சுக்காதீங்க. இந்த அமெரிக்காவில் ஷூன்றது பெரிய விஷயம் சார். நம்ம ஊரில் ஸ்னீக்கர்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் ஷூக்கும் ஸ்னீக்கருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்றுமே பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. ஸ்னீக்கர்னால் நம்ம நடந்தால் சவுண்டு வருது, ஸ்னீக் அதுதான். ஷூனால் நடந்தால் சவுண்டு வரும், அதுதான் ஸ்னீக்கர்ஸ் வந்து நம்ம ஊரில் பாதி பேர் பாதி பேரே சொல்லுவாங்க பேர். இதெல்லாம் ஷூன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்லலாம் இதெல்லாம் வந்து ஸ்னீக்கர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கீழே ஃபுல்லாக ரப்பர் பாட்டமாக இருக்கிறதுனால வந்து நடக்கும் போது சவுண்டு வராது. அதுதான் பேர் மெயின் மேட்ரு. என்னோடய ஷூவோட மொத்த கலெக்ஷனோட அமௌண்ட் எவ்வளோன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன், கணக்கு பண்ணி நீங்களே பார்த்துங்க. ஏன்னா அமெரிக்காவில் ஷூன்றது ஒரு கிரேஸ். ஷூக்கு தான் அதிகமான கொலையாக நடக்கும் இங்கே இந்த பிளாக் கம்யூனிட்டிக்குள்ளே. இந்த ஃபேஸ்புக்கில் போகிறது, இபியில் போகிறது, பிக்கப்லாம் ஷூலாம் வாங்க மாட்டேங்க. அடிக்கடி பயங்கரமான கொலை நடக்கும். நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுங்க, ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறது யோசிக்கலாம். ஃபேவரட் ஷூ அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஷூ இது வந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து நைக் ஏர் ஃபோர்ஸ் ஒன் ஒயிட் கலர். ஸோ இந்த ஷூ வந்து எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய ரேப்பர்ஸ் எல்லாருமே போட்டிருப்பாங்க. முக்கால்வாசி லேசர் டைப் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படி விட்டுட்டு சும்மா நிற்பாங்க. சும்மா எல்லா இதுக்கும் சூட் ஆகும். ஒரே ஷூ நைக் ஏர் ஃபோர்ஸ் ஒன். இது நிறைய கலர் இருக்குது, பட் இது இதுதான் மெயினான ஒயிட் கலர் தான், பயங்கரமான கலர். இது வந்து இந்த ஊர் காசுக்கு $110, $110. ஸோ நம்ம ஊர் காசுக்கு இன்னைக்கு 9000. எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. இது வந்து ஃபார்மல் ஷூட போடலாம், நான் போட்டு மடங்கிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஃபார்மல் ஷூட் சூட் ஆகும். வேறு இதில் நிறைய கலர் இருக்கானா, நான் வந்து ஒரு கலர் தான் வாங்கி வச்சுருக்கேன், போக போக வரணும். ஸோ அடுத்த ஃபேவரட் ஷூனா இது வந்து நைக் ஏர் ஜார்டன் லோ 1. இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மிட்டு இது வந்து லோ, இது இல்லாமல் ஹை ஒன்று இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க ரொம்ப பிடிச்ச ஷூங்க. சாம ஷூ போட்டு போனால் கிளப்பில் வித்தியாசமாக பயங்கரமாக தெரியும் பார்க்குறதுக்கு. இது இது 125, இது வந்து ஒரு 110. ரொம்பலாம் இல்லைங்க, இது ஒரு 10000 நம்ம ஊர் காசுக்கு. இது வந்து ஒரு 9000, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஜார்டனில் வந்து நைக் ஏர் ஜார்டன் 12 ரெட்ரோ. இது வந்து $200ங்க, $200. ஜார்டன் வந்து தெரியல, ஜார்டன் ஷூஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். செம்மையாக இருக்கும், பேஸ்கெட் பால் ஷூஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டு இது ஃபுல் பிளாக் அண்ட் கோல்டு, இதுவும் கிளப்புக்குலாம் போன சூப்பராக இருக்கும். இது வந்து நைக் ஏர் கிரிஃபி மேக்ஸ் 1. இது $120. இது வந்து இந்த ஜான்சினா மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, அந்த பேகி ஷார்ட்ஸ் போட்டு போட்டால் சும்மா சூப்பராக இருக்கும். அது இது நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணல, ஒன் டைம் யூஸ் பண்ண போடணும் ஆக்சுவலாக. இது வந்து எப்படினா சொன்ன மாதிரி இது 16000 நம்ம ஊருக்கு காசுக்கு, இது 14000. அதுக்கப்புறம் வந்து நைக் ஜூம் ஃப்ரீக் 1. இது $200. இதுவும் ஒரு பேஸ்கெட் பால் ஷூ மாதிரி தான் ஆக்சுவலாக. இதுவும் வந்து இந்த ஜான்சி நம்ம ஷார்ட்ஸ் போட்டு போடுறது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரூலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரூ ஆக்சுவலாக. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் எல்லாமே, இதில் வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ். இது $200, இது $200, இருக்கிறதுலே ஜாஸ்தி. இதுதான் $210 நைக் ஏர் வெப்பர் மேக்ஸ் 1 ஆக்சுவலாக. இது ப்ளஸ் சாரி நைக் ஏர் வெப்பர் மேக்ஸ் ப்ளஸ்ஸு $210. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 17,000 இன்னைக்கு ரேட்டுக்கு. இதை பாருங்க, இது கீழே வந்து ஒரு மாதிரி ஏர் வேப்பர் மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக நிற்கிறதுக்கு காலே வலிக்காது, ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. இது ஒரு பயங்கரமான ஃபினிஷிங், சூப்பராக இருக்கும் போட்டு போனால், அது வெளில போட்டு போனாலும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இதுவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதுவே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு 17,000, இது 12,000, இதுவும் 17,000, இது 9000, அதே மாதிரி இது ஒரு 10,000, இது வந்து ஒரு 16,000. பார்த்துக்கோங்க, செம்ம எக்ஸ்பென்சிவ். மற்ற எல்லாமே இதெல்லாம் வந்து ரெகுலராக போகிற ஸ்னீக்கர்ஸ் ஆக்சுவலாக. இது ரெண்டுமே அண்டர் ஆர்மர் ஹூவர் $80 தான் இருக்கும் நம்ம ஊர் காசுக்கு. ஜிம்முக்கு போடலாம், சம்டைம்ஸ் வேலைக்கு போடுவேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து நைக்கு வந்து ரன்னிங் ஷூஸ் ஆக்சுவலாக. இதுவும் ரொம்ப ஒரு $80, $90 தான் இருக்கும். என்கிட்ட வந்து நைக்கு
அப்புறம் A6 இது பூமா. இந்த பூமா தான் நான் ஊர்ல தரமா போட்டிருந்தேன். இதுல மட்டும் தான் இந்தியன் சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் இந்தியன் சைஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, யூகே சைஸ் தான் பார்ப்பாங்களா ஊர்ல? 10. ஓகே, அப்போ இது ஊர் சைஸ். என் கால் சைஸ் பார்த்தோன்னா இங்க வந்து ஒரு 11-11.5 போடுவேன். ஒரு ஷூ பொறுத்து இருக்கு. இது கூட நைக்கு தாங்க, பட் இது வந்து நைக் வேஃபுல் 1SC. இது வந்து ஷார்ட்ஸும் சூப்பராக இருந்தது. இந்த இதுவும் ஒரு மேலே மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்கும். நைக் வேஃபுல் 1SC. இது வந்து $100 தான், நம்ம ஒரு காசுக்கு ஒரு $9,000. ஸோ அதே மாதிரி இதுவும் ஃபேவரட்டுங்க. ஜார்டன் பிளே. என்னடா ஒரே சிறப்பு நினச்சாதீங்க, நான் ஒரு சிறப்பு போட்டு நிறைய சிறப்பு இருக்குது. வெக்க இடம் கிடையாது ஆக்சுவலாக டேபிளில். ஆக்சுவலாக இந்த நைக் மட்டும் தான் போகலான்னு பார்த்தேன். சரி, டெஸ்ட் ரொம்ப சாதாரண இந்த ஷூஸும் காட்டலான்னு சொல்லிட்டான். இது அன்றாமர், நான் ரெகுலராக வேலைக்கு போகிறது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு லோஃபேரர் மாதிரி தான். இதெல்லாம் லோஃபேரர், பட் இது வந்து நான் ஃப்ளைட்டில் போகும் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஃப்ளைட்டில் ஈஸியாக இருக்கும். அந்த ஷூ போட்டு பார்த்தீங்கன்னா கைடு செக் பண்ணுறது கடுப்பாக இருக்கும்ல, அதனால் நான் முக்கால்வாசி ஃப்ளைட்டில் ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் தான் யூஸ் பண்ணேன். இது ஜாரா மாதிரி நம்பர் பிராண்டு ஜாகிர்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போகிறது ஒன் டைம் தான். இதெல்லாமே பெரிய லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் பிராண்ட் இருக்குது பெரிய லிஸ்ட்டில். இது மூணுமே அப்புறம் பெரிய லிஸ்ட் போர்ட்ஃபோலியோ. இது மூணுமே வந்து டிரைவிங் லோஃபேரர்ஸு. ஸோ எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ஜீன்ஸுக்கு போட்டு சும்மா ஹாஃப் ஹேண்டில் போட்டால் சூட் ஆகும். இது ரெண்டுமே வின்டர் போட்ஸுங்க. வின்டர் போட்ஸ் ஒன்லி ஃபார் இது டின்னர் போகும்போது ஆனது. இது வின்டர்ல சொன்னால வந்து போன வாரம் அஞ்சு வீடியோ பண்ணும்போது எப்போல்லாம் கோல்டாக இருந்து காலில் வந்து சில்லுங்க ஏறுதோ அந்த டைமில் போடுவேன். வேலைக்கு வந்து போன வாரம் போட்டு போனது. அதே மாதிரி A6ல ஒரே ஒரு ஷூ இருக்குது. சார், மாடல் பேர் எனக்கு தெரிலங்க. இது பேர் ஜெல் ஃப்ராண்டிங்னு போட்டிருக்கு. இது வாங்கி ஜிம்முக்கு போகிறது வாங்குது, ஆனால் போடவே இல்லை. ஸோ இதுதாங்க நம்ம சாதாரண ஷூ கிடைச்சு. இது இல்லாமல் ஃபார்மல் ஷூ இருக்குது தனியாக. ஃபார்மல் ஷூ ரெண்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ போகிறது இல்லை. ஆக்சுவலாக ஃபார்மல் ஷூ வந்து கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போனாங்க, அது கூட அந்த மாதிரி ஒயிட் போட்டு போயிருது. ஸோ இது இல்லாமல் ஒய்ஃபோட ஷூஸு, என் குழந்தையோட ஷூஸ் நாளைக்கு சேர்த்து வச்சு சும்மா சின்ன வீடியோ அதாவது நாளைக்கு இது இதிலே மேட்ச் பண்ண பார்க்குறேன் முடிஞ்சா. ஸோ இதுதான் நம்ம ஷூ கலெக்ஷன். நைக்கு ஜார்டன் தான் பெரிய விஷயமா இங்கே மேட்ரு. ஓகே கைஸ், நான் ஷூட்டு பார்த்துருப்பீங்க. நான் இந்த ஊரில் இந்த ஷூலாம் வந்து சொல்லுவேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த நியூயார்க் சிட்டிஸில். அந்த கடையெல்லாம் ஷூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு. சாதாவே ஸ்டார்டிங்கே வந்து $1,000 அப்படியே போகும். 45,000 இங்கே போவோம். ஷூஸ் தான் ஸ்னீக்கர்ஸ் அவ்வளோ கிரேஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து நைக்கு பூமா அந்த ஏசிஸ் தான் இருக்குது. மற்றபடி இந்த அடிதாஸும் இல்லை. எனக்கு அடிதாஸ் ஈஸி பூஸ்ட் கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அது ஈஸி பூஸ்ட் இருந்தால் ஆக்சுவலாக வந்து அது வெளில போட்டு போக முடியாது. அது வேலைக்கு போட்டால் ரொம்ப அழுக்கடா, அது பயந்து வாங்காமல் இருக்கு. அது $350 இருக்கும். சூப்பர் ஷூ, ஈஸி பூஸ்ட். அதே மாதிரி ரீபாக்கில் வந்து இந்த ஷக்கிநெல்னு சொல்லுவாங்க ஜார்டன் மாதிரி, அந்த ஷக்கிநெல்லோட அந்த பேஸ்கெட் பால்ரோட இது இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஒரு எல்லா பிராண்டில் ஒரு ஷூ இருக்குன்னு ஆசை கூடி சீட்டு அதுவும் வாங்குவேன். பார்ப்போம். சரி, உங்கள் ஊரில் வந்து என்னென்ன ஷூ பிராண்டு தெரியல. ஊரில் அதே மாதிரி ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் அப்படி ஷூ பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கட்டுறாங்கல்ல, எப்படி விண்டாக மாட்டேங்குது இந்த இதுவும் இது ஆகும் நினைக்கிறேன். இதுவும் ஆக மாட்டேங்குது. ஊரில் அந்த மாதிரி ரன்னிங் ஷூஸ் தான், ரன்னிங் ஷூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி காட்டுறாங்க எல்லா ஷூ கடையில் பார்த்தா. இப்படி பெண்ட் பண்ணி ஒட்டுது, ஃப்ளெக்சிபிள்ன்றானுங்க, வாஷபிள்ன்றானுங்க, ஃபஸ்ட் காப்பின்றானுங்க. அது என்ன காப்பி எனக்கு புரியல. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரிஜினலுங்க, காப்பிலாம் கிடையாதுங்க. எல்லாமே ஒரிஜினல், ஒரிஜினல் பாக்ஸோட வரும். இது அப்படியே இப்போ வந்து வெளில ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்படியே திருப்பி பாக்ஸ்லேயே போயிடும். அதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எல்லாமே பாக்ஸில் போய்டும். எப்படியே எடுக்கிறனோ வசதி ஒரு தடவை போட எடுத்துருப்போம், அப்போ தான் எடுப்பேன் அந்த ஷூவை. மற்றபடி எடுக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக அவங்களாம் ஷூகேஸ் எப்படி சொல்றது, ஷூக்கே தனி வாட்ரோப் இது மாதிரி நம்ம கிளாசெட் மாதிரி ஷூ கிளாசெட்னு தனியாக வச்சுருப்பாங்க. அழகாக அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு அதாவது வசதி இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு மெயின் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒய்ஃப் இது, ஒய்ஃபுக்குமே குழந்தைங்க ரெண்டு பேரும் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று நிறைய, அது நிறைய மாடல் இருக்குது. லேடிஸ் மாடல் அதான் தெரியல, ஒரு ஏர்ஃபோர்ஸ் மட்டும் தெரியும் ரெண்டு பேருக்கும் எனக்கு. அது மாதிரி ஃப்ளெக்ஸ்னல் இருந்துச்சுருப்பாங்க ரெண்டு பேரும். ஆமாம், மற்றபடி எல்லா பிராண்டும் எனக்கு தெரியல. ஒய்ஃபும் குழந்தை தான். அதுவே என் பொண்ணுங்க ஒய் நைக்கு தான் பிடிக்கும். அது லேஸ் கட்டாமல் தான் இருக்கும், லேஸ் கட்டாமல் ரெடி. இந்த ஊர் ஆக்சுவலாக லேஸ் கட்ட மாட்டாங்க. ஆக்சுவலாக ரேப்பர் தவிர இந்த மாதிரி இந்த மாதிரி ஷூ போட்டோன்னா அப்படியே லேஸ் எடுத்து விட்டுறானுங்க. ஆக்சுவலாக நம்ம தான் வந்து லேஸை டைப் பண்ணிட்டு போவோம். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் லேஸை டைப் பண்ணாமல் தான் செம்மையாக இருக்கும். இந்த இந்த ஷூலாம் அது பாருங்கள் சூப்பராக இருக்கும். எல்லா ரேப்பர்ஸும் ஸ்னூப் டாக்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னூப் டாக் லைவ் அவங்க லைவ் வீடியோ தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்க ஆக்சுவலாக அந்த வீடியோ ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஸ்னீக்கர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும் டேபிள்ஸில். அவங்க கேமரா அது பண்ண ஸ்னீக்கர்ஸ் மட்டும் தான் வந்து லைவே பண்ணுவாங்க. அப்படியே இது பண்ணேன் நானும் சும்மா அப்படி தான் பிளான் பண்ணுவோம். சார் பட்டேன் அப்புறம் லைவே வரல நாங்கள். ஓகே கைஸ், என் ஷூட்டு பார்த்துருப்பீங்க. இதான் நான் ஷூட்டு ஃபார்மல் ஷூலாம் நான் காட்டல. ஆக்சுவலாக ஊரில் நம்ம சொன்னால் இந்த ஒரு ஷூ தான் போட்டுருந்தேன். இதோட விலையை மட்டும் நான் இதில் எடுத்துகிட்டு இதோட டோட்டல் விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் காசுக்கு 175,000 ரூபாய்க்கு ஷூ இருக்கும்.
ஊரில் வந்துச்சப்போ டைம் அரணும் சைக்கிள் எடுத்துன்னு டவுட்டன் போயிட்டு டவுட்டன் பிரிச்சு கீழே வந்து செருப்பு 100 ரூபா சொல்லுவான். அதை பேரம் பேசி பேரம் பேசி அவன்கிட்ட ஒரு 6 ரூபாய் வாழ்ந்துருவோம். அது வந்து யோசிச்சு பார்த்தா எல்லாம் கமெண்ட்டில் போடுவீங்க, என்னடா அது ஊரில் எடுப்பு பண்ணி போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸே போடுவாங்க. அப்போ உடச்சப்பான்ட்டே அப்படி இருந்தேன். வளர்ந்தப்பறம் நான் இங்கே வந்து ஷூ பார்க்க இங்கே ஷூ தான் ஃபஸ்ட் நோட்டீஸே பண்ணாங்க. கண்ணு நேராக காலு தான் போவோம், ஃபஸ்ட் என்ன ஷூ போட்டுருவான்னு சொல்லிட்டு தான். நான் வந்து ஆக்சுவலாக நிறைய வீடியில் வந்து ஒரே ஷூ தான் போட்டுருப்பேன். காரணம் எப்பயுமே வேலையே இருக்கிறாங்க, வேலைக்கு போகிற ஷூ இதெல்லாம் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஷூவில் கிளப்பில் போயிட்டு இந்த ஷூவில் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டு எல்லாம் மெரிச்சிட்டாங்க கருப்பாக நம்ம வாய அடிச்சு குழவனாகிடணுங்க. அதனாலவே ஷூ வந்து அதே மாதிரி ஷூ நிறைய கிட்னாப் கூட நடக்கும். அதனால ஷூ வந்து பார்த்து போட்டு போனாங்க. போனாலும் இந்த இடத்துல இந்த கிளப்ஸுக்கு போகிறவங்க மட்டும் நிறைய கருப்பன்லேயே வந்து பிளாக் பீப்புள் வந்து ஷூவை பார்த்து பேசுவாங்க. உடனே என்ன மாடலு ஷூவை பார்த்தா வந்து பேசுவாங்களே. ஸோ அதனால் ஷூட்டு வந்து கமெண்ட்லாம் தப்பாக போட்டுருங்க. ஊரில் ஒரு சிறப்பு ஒரு ஷூ தான் போட்டிருந்தோம், இங்கே வந்து அப்படியே பழக 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 அப்படியே 10 வருஷத்தில் அப்படியே ஒரு ஷூ ஆட் ஆடாடி எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஷூ இன்னும் ஆட் ஆகும் ஷூ. இது பார்த்துங்க, இது மட்டுமே என் செல்ஃபு, இது இல்லாமல் ஒய்ஃபு குழந்தை தான் இருக்குது, எல்லாமே பிராண்டாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஊரில் பிராண்டு போடவே மாட்டேன். ஸோ ஒரு அந்த ஷூ மேலே கிரேஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸ்னீக்கர்ஸ் மேலே கிரேஸ், ஸ்னீக்கர்ஸ் போட்டால் லுக்கு தானே தனியாக வந்துருங்க. என்ன டிஷர்ட் ஜீன்ஸ் போடுறோம் இல்லை ஷூ போடலாம் போதும், லுக்கு தானே வந்துடும். ஸோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சாம். பை பை.